எழுதுவது சிவனாயின் எண்ணுவதெல்லாம் பொன்னாகும். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் ஆத்ம வணக்கம். நான் ஒரு வீடியோவில் திருவண்ணாமலை சிவசிந்தனை என்ற நமது சேனலில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். உணர்வதை பகிர்வதும் தர்மமே என்று ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதே போல் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு மாத காலம் நெருங்குகிறது. இந்த யூடியூப் சேனலில் நான் வீடியோவை அந்த யூடியூப் ஸ்டூடியோ என்ற அந்த இதில் சென்று பார்க்கும் பொழுது 100%-30% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு 60-70% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதுக்காக நான் வருத்தப்படலை, யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நான் எதுக்காக இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, உங்ககிட்ட உணர்வதை பகிர்வதும் தர்மமேன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த யூடியூப்பில் நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா அதுலேருந்து வர அந்த வருமானம் வந்து இது வந்து இந்த அடியனுக்காக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே வீடியோவில் பதிவிட்டிருப்பேன், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை, அது உண்மை. இந்த உண்மையை நான் எப்பொழுதும் கடைபிடிப்பேன். உங்கள் கண்முன்னேயே நான் இந்த உண்மையை எப்பொழுதும் நான் கடைபிடித்து வாழ்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த யூடியூப்பில் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது அந்த நமது சேனலில் அந்த சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் பொழுது அதில் வரும் வருமானத்தை ஏழை எளிய குழந்தைகளுக்கு பள்ளி செலவுக்கு, நோட்டு புத்தகங்கள் வாங்க, மருத்துவ செலவுக்கு, தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான செலவுக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். தயவு செய்து மனமிருந்தால் இந்த ஷேரும் ஒரு தர்மமே. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வதும் ஒரு தர்மம்தான். அந்த மனம் இருந்தால் தயவு செய்து அந்த வீடியோவை, எந்த ஒரு வீடியோவையும் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை சும்மா ஒரு தட்டு தட்டி விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அது ஒன்று தான் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவி. அந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணும்போது அதுலேருந்து வர்ற வருமானம் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு, நிறைய தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு வாழ்வாதாரத்திற்கும் படிப்பிற்கும் கல்விக்கும் உடல் நலத்திற்கும் உதவியாக இருக்கும் என்று அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.